ஹாய், என்னோட பேர் முத்து சோலிப்பன். வெல்கம் டு குரோ தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா வந்து ஷேர்ல வந்து ட்ரேடிங் பண்றீங்களோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, யார் பண்ணாலும் இந்த அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரோட 52 வீக் ஹை என்ன, அதே மாதிரி 52 வீக் லோ என்ன அப்படிங்கறது எல்லாருமே வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த 52 வீக் ஹை வந்து ஒரு சில விஷயங்கள் டினோட் பண்ணும், அதே மாதிரி 52 வீக் லோ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டினோட் பண்ணும். ஸோ இதை பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும், இந்த ஷேரோட ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 5 ஸ்டாக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு வாலடைலான ஒரு சிச்சுவேஷன், மார்க்கெட் வாலடைலா இருக்கிற மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 52 வீக் ஹைல எந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50% டிஸ்கவுண்டட் வேல்யூல ட்ரேட் ஆயிருக்கு. 50%ல இருந்து 66% வரைக்கும் டிஸ்கவுண்டட் வேல்யூல என்னென்ன ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட் தேர் இஸ் நோ கேரண்டி, அதாவது இதுல இதை வச்சு நம்ம ஒரு கேரண்டீடா சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து இப்போ லோவா இருக்கிற ஸ்டாக் வந்து கண்டிப்பா பழைய அந்த 52 வீக் ஹை வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை விட கம்மியாகவும் போறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ நீங்க தான் அதை பத்தி அனலைஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி டேட்டா எடுத்து நீங்க உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து அரைவ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற 5 ஸ்டாக்கை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணிருக்கோம்னா, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 5000 crores மேல இருக்கிற கம்பெனி, அண்ட் ரெண்டாவது வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து காம்பவுண்டடா 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 15% மேல கொடுத்துருக்குது. அதே மாதிரி வந்து அவங்களோட சேல்ஸ் க்ரோத்தும் காம்பவுண்டடா வந்து 10% மேல க்ரோ ஆயிருக்கு கம்பெனி. அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து பாத்தீங்கன்னா 10% மேல இருக்கக்கூடிய காம்பவுண்டடா வந்து க்ரோ ஆயிருக்கக்கூடிய கம்பெனி. அதே சமயத்தில் 5வது பாயிண்ட் வந்து எப்படி பண்ணிருக்கோம்னா, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10% மேல இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த ஃபில்டர் பேஸ் பண்ணி ஒரு 5 கம்பெனி வந்து நாங்க உங்களுக்கு இதை இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ 14th செப்டம்பரோட மார்க்கெட் க்ளோசிங்கோட டேட்டா எடுத்து தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து 52 வீக் ஹைல இருந்து அதிகமாக டிஸ்கவுண்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து லாஸ்டாக வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோல்டுக்கு லோன் கொடுக்கறது தான், அகேன்ஸ்ட் கோல்டு லோன் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி வந்து மைக்ரோ ஃபினான்சிங் லோன் வந்து கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து மெயினா வந்து கோல்டோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பாத்தீங்கன்னா, கோல்டு லோன் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் இவங்களோட ஓவரால் இதுல வந்து 67% இருக்கு. அண்ட் ஷேர் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் வந்து பாத்தீங்கன்னா 21% வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் ஹை கம்பேர் பண்ணல, கிட்டத்தட்ட 53.69% வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த ஷேர். இந்த கம்பெனி அதே மாதிரி வந்து காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டாங்க. ஆஸ் ஆன் Q1 2022-23 வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட பாரோயிங் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 8.1% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்ஸ் ஃபார் பாரோயிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அது பெட்டரா தான் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, இவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது ஆஸ் ஆன் Q1 2022-23 ஏன்னா அது வந்து அது ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதோட லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கல உங்களுக்கு தெரியும். கம்பேர்ட் டு த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் பார்க்கல அவங்க வந்து ரொம்பவே வந்து அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் அ குட் திங். அதே மாதிரி ஒரு பேங்கா இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் ஆமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து அது வந்து லோனாவோ அட்வான்ஸாவோ வந்து பார்ப்பாங்க. அது வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் பீரியட் வந்து ஓவர் டியூ வந்து 90 டேஸ்க்கு மேல இருக்குது அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு வந்து கம்மியா இருக்கோ இட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சைட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு த்ரெட்டா என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து இவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது அவங்களோட இன்னொரு இது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சிக்னிபிகண்டா வந்து அவங்களோட ஓவரால் பிசினஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து அதிகமாயிட்டே வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது வந்து இட் புட் அ ஸ்ட்ரெயின் ஆன் தி கம்பெனிஸ் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ அது வந்து ஒரு த்ரெட்டா வந்து பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து உங்க ஸ்கிரீன் முன்னாடி பார்க்கலாம். இந்த ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் பார்த்து நீங்க உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். செகண்ட் கம்பெனி வந்து மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டயக்னாஸ்டிக் லேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில், சவுத் ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட்ல. அண்ட் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து 61% வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஷேர் வந்து 52 வீக் ஹை கம்பேர் பண்ணல டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம October 2021 வந்து இவங்க வந்து ஒரு பெரிய அக்விசிஷன் வந்து பண்ணாங்க, ஹைடெக் லேப்ஸ் வந்து அக்வயர் பண்ணாங்க. இது மூலியமா வந்து அவங்களோட மார்க்கெட் பிரசன்ஸ் வந்து இன்னமும் வந்து பெருசாகிட்டே வந்து வந்துருச்சு.
இவங்க வந்து 26% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க நான் கோவிட் பேஸ்ட் டெஸ்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து 26% க்ரோத் காமிச்சிருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஏன்னா கோவிட் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து இவங்களோட ரெகுலர் பிஸ்னஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. பட் ஆனால் வந்து இவங்க வந்து அதுலேயும் வந்து 26% க்ரோத் காமிச்சிருக்காங்கன்னா, விச் மீன்ஸ் அவங்களோட B2C அதாவது பிஸ்னஸ் டு கன்சூமர்ங்கிற செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அக்ரெசிவாக இருந்ததுனால தான் இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அவங்களோட ரெவன்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது காட்டுது அந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுங்கிறது ஓப்பனாக வந்து காட்டுது. இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா COVID-19 ரிலேட்டடான இம்பாக்ட் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக வந்து அமையுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஈஸி அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தைரோகேர் அதாவது இவங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் ரைவல் காம்படிட்டர்னு சொல்லலாம், அவங்களோட கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டேக் வாங்கியிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ ஒரு திங் டு நோட். அட் த சேம் டைம் இதோட காம்படிஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்களோட ஷேர்ஸை வந்து ஸ்ட்ராட்டஜிக் பயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேக்ஸ் வந்து கொடுக்கறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இந்த கம்பெனியோட கீ ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கு, இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் ரேஷன்ஸ் வந்து எடுக்கலாம். மூணாவது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பெங்காலில். அண்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வந்து இன்னர் வேர் கேஷுவல் வேர் தெர்மல் வேர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்டர் 15 டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ல வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 ஃபேக்டரி இருக்கு 4 ஸ்டேட்ல. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூபி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப், இந்த 4 ஸ்டேட்ல வந்து இருக்கு. அண்ட் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டீலர் நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் பேஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 lakh ரீட்டைல் பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 59.73% வந்து டிஸ்கவுண்டடாக இருக்கு கம்பேர்ட் டு த 52-week ஹை பிரைசிங் கம்பேர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லை இவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு, விச் இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா வந்து சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு கோவிட் டைம்ல, இதையெல்லாம் மீறி இதையும் மீறி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து க்ரோத் காமிச்சிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். அது மட்டும் இல்லாமல் இது இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட் அண்ட் லோவர் செக்மெண்ட்ல இருந்தா வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இது வந்து முக்கியமாக வந்து இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருந்தா வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பெருசாக வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் இந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% இருக்கு. பட் அதே பீரியட்ல ப்ராஃபிட் க்ரோத் வந்து 50% வந்து காம்பவுண்டடா வந்து இவங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட ஆபரேஷன்ஸ் வந்து எஃபெக்டிவா வந்து இருந்திருக்கு, அதனால தான் இந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியுது. இவங்களோட நெகட்டிவ்னு வந்து ஒரு த்ரெட்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மோர் ஆஃப் கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ், அது நிறைய பணம் தேவைப்படுது முதலீடு தேவைப்படுது, அப்போதான் வந்து இவங்க பிசினஸ் வந்து அடுத்தடுத்து வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 209 டேஸாக வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ்னா என்னன்னா நீங்க போட்ட அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ நாளில் அதை வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான், அதாவது அது கேபிட்டல் அது போட்ட கேபிட்டல் வந்து ரெவன்யூவா வந்து எவ்வளோ நாளில் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அது எவ்வளோ நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள பெட்டர், பட் இங்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, விச் இஸ் அ த்ரெட் டு த த்ரெட்டாக வந்து பார்க்க முடியும் நம்ம. அதே மாதிரி இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 131 டேஸ்லேருந்து 143 டேஸாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் வந்து அவங்க ஸ்டாக் ப்ரொடியூஸ் பண்ணதுலேருந்து அந்த ஸ்டாக்கை வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு 130 டேஸ்லேருந்து 143 டேஸாக வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, விச் மீன்ஸ் வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் அதாவது வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய ஸ்டாக் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அவங்க அகெயின் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் உங்க ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கு, இதை பார்த்து நீங்க உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து அரைவ் பண்ணலாம். நாலாவது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டன்லா பிளாட்ஃபார்ம் கிளவுட் கம்யூனிகேஷன் ப்ரொவைடர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக வந்து 70% வந்து இந்தியாவில் வந்து இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கு. எதில் அப்படின்னா ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் வந்து 52-week ஹை கம்பேர் பண்ணல கிட்டத்தட்ட 61.33% வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு சர்வீஸ் இந்த கிளவுட் கம்யூனிகேஷன் பேஸில் இவங்க பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக இவங்களுக்கு வந்து எக்கானமி ஆஃப் ஸ்கேல் வந்து இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். மீனிங் என்னன்னா வந்து நாளைக்கு வந்து இவங்களுக்கு பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து குயிக்காக வந்து ஸ்கேல் பண்ணலாம் வித் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா வந்து இது மோர் ஆஃப் வந்து ஐடி ரிலேட்டட்னால பெரிய அளவில் வந்து இன்வென்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான ஸ்டாக் வந்து ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான தேவையே வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்குது.
அதே மாதிரி இவங்களோட இது நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இவங்க காம்பவுண்டடா எவ்வளவு க்ரோ ஆயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 47% க்ரோ ஆயிருக்காங்க. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ரோ ஆயிருக்காங்கன்னா காம்பவுண்டடா வந்து 182% வந்து க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர். ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து ரேப்பிடா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காங்க, அவங்களோட கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இவங்களோட மேஜர் வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்களோட பிசினஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 96-97% ரெவன்யூ வந்து இந்த செக்மெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நாளைக்கு இந்த ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ்ங்கிற அந்த கான்செப்டே வந்து டோட்டலா டிஸ்ரப்ட் ஆகி வேற ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சுன்னா இவங்களுக்கு அது ஒரு பெரிய விதத்துல வந்து அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் உங்க ஸ்கிரீன் முன்னாடி இருக்கு, இதை பார்த்து நீங்க உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். லாஸ்ட் கம்பெனி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரைட்காம் குரூப் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வந்து 2010ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து மேஜரா 3 வெர்டிகல்ஸ் வந்து பாக்குறாங்க, ஒன்று வந்து மீடியா, இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். ஸோ இதில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பிராண்ட் அட்வர்டைசர்ஸ், டைரக்ட் மார்க்கெட்டர்ஸ், டைரக்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ். இவங்களோட கம்பெனி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 66.79% வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 52-week ஹை கம்பேர் பண்ணல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் ஹெட் குவார்ட்டர்டா இருக்கு, கிட்டத்தட்ட 463 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து காம்பவுண்டடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னா 15% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி காம்பவுண்டடா 17% வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து க்ரோ ஆயிருக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்லைனா வந்து கம்பெனி வந்து ஒரு சில நியூஸ்ல வந்து இருக்கு, விச் இஸ் நாட் இன் அ வெரி பாசிட்டிவ் அஸ்பெக்ட், ஒரு நெகட்டிவானதான் இருக்கு. என்னன்னா வந்து பிஜிஎல்லோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்விசிஷன் டீல் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து லிக்விடேட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூவும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கம்பெனிஸ் அதெல்லாம் வந்து நியூஸ் வந்து லீக் அவுட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 1/4 ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளெச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். அண்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் டெக்னிக்கல் ரேஷியோ ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு, இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஆன் கன்க்ளூடிங் நோட், நம்ம இந்த 5 ஸ்டாக்ஸ் பார்த்தோம், யாரெல்லாம் வந்து 52-week ஹை கம்பேர் பண்ணலாம், டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வாலடைலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதை பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ டிஸ்க்ளைமர் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், இது எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கல, இட் இஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.